ஹாஸ்பிடல்ல வந்து வெளியில கதவுல வெளியில நிக்குது பரச்சரிக்கோக்கு வர மாட்டறாம் நீங்க இருக்க வாங்க அந்த அந்தங்க உள்ளுக்கு ஓடி வந்து விடுங்க मरकमाटी எங்களை இதுக்குள்ள வந்து கூறுறதுக்கெல்லாம் அதுல நேரம் பிரச்சனையில கொண்ட முட்டாலும் முட்டு முன்னால நம்ம பயப்படுறோம் காலையில இருந்து ஒரே சண்டை அம்பு தெளிவாடிச்ச விட்ட வரல எடுக்க இல்லையா வின்ன வழி அது அவங்க கேட் அங்க இருக்கு இங்க இன்னைக்கு இதுக்கு இல்ல இது மங்கட ஊரு தான் அது மங்கட வீடு பிரச்சனை இல்லடா என்ன பிரச்சனை என்று கேட்டால் நான் வந்து ஒரே முடிவு தான் இந்த வேற முடிவு ரெண்டா அப்படி ஒன்னும் இல்ல நான் ஹாஸ்பிடல்ல என்ன முடிவு எடுத்தறோம் அந்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன் தெரியும் இந்த போட்டோல அனுப்பிட்டேன் அங்க சொல்லங்க அனுப்பிட்டேன் அங்க அங்க ஒரு பொட்டி வந்து பார்த்து எனக்கு அவன் சொல்லி இருக்கா அவ சொல்லி இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் மண்டியா இருக்கு கொஞ்சம் மண்டியா கொஞ்சம் மண்டியா இருக்கு கொஞ்சம் மண்டியா குறைச்சு விடுங்க உங்களுக்கு சொல்லி இருக்கா நான் இப்ப பொலிக்கிறேன் ஜிப்புக்கு தான் ஐயா குளுரு எனக்கு கிக்கலா இருக்கு உள்ள குப்பிட்டு வா குப்பிட்டு வா கேளு டேய் நான் வரமாட்டேன் ஒரு மாப்ள வரும்போது ஒக்கப்பட நிக்கிறது இல்ல நான் வந்து திரும்பி பார்த்தா நீ நடிக்கற இல்ல நீ என்னல இல்ல நான் நடிக்கே இல்லடா நான் நடிக்கே இல்ல வெல்ல வெல்ல வர போய் நான் பார்த்தா நிக்கற இல்ல இழுப்பாண்டு இல்ல 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 இங்க வா நான் நான் நடிக்கே இல்ல நான் நான் என்னடா இப்போ இவன் பளியில போவணும் இப்போ நான் இப்போ எனக்கு உங்க வார பிரச்சனை இல்ல நான் பாறேன் அவன் பளியில விடுவோம் நீ புலுசு போன ஆறு வழிய போறோம் தெரியுமா இங்க பிரான்ஸ்ல இல்ல அந்த விட்டு கொடுத்தல பொம்பேருக்கு 300 மே ஒரு கை ஊடி நிட்டப்டா இப்படி அட லூஸ்தரம் அப்படி யோசனை நிக்கிறது मर्याद அக்கா மச்சிக்கா நீங்க மச்சிக்கு அந்த மரியாதை காப்பாத்து சரியோ இந்த பிரச்சனை தீர்த்து போடு போ அங்க வேற மாதிரி நீ உள்ளுக்கு வா நீ வெளிய போறேன்னா போ பிரச்சனை இல்ல நான் உங்க புடுப்பு பேக் எல்லாம் எடுத்தாரு சரியோ முதல்ல வீட்டுக்குள்ள வந்து மனுஷி ஒரு அன்பா கழிச்சு என்ன விஷயம் பிரச்சனைக்கு என்ன காரணம் ரெண்டு கழிச்சுட்டு போ அப்ப உனக்கும் முடியாத மரியாதை இருக்கு உன்ன நாளை காரணம் கிட்ட இதான் பிரச்சனை சொல்லலாம் தம்பி சரியோ இங்க வா எனக்கு என்னண்டா நான் மைண்ட்ல ஏத்திட்டேன்டா இனி அது மைண்ட்ல பதிஞ்சிட்டு இருக்கு இப்போ பிரச்சனை உள்ள வா போ அப்போ எத்தினேன்ற பேசி தீர்க்க போறானே இங்க மாமா என்ன கிறிஸ்மஸ் மரம் பேக்க இல்லடா இல்ல இதுக்குள்ள போய் நின்னு நீ பா 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 வந்து நீ நீ பா வந்து குடு குடு பா குடு 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 வந்து பட்டை கரெக்ட் பே ஓ நான் வந்து சொன்னா இல்லடா பா எனக்கு சரிப்பட்டு வராடா சரி நீ போ வந்து காஞ்சிட்டு போ பிரச்சனை பிரச்சனை முடிச்சிட்டு போ ஓம் சிவா பாரே முருகா கோனே சரிப்பட்டு வராது நான் போறேன் அரே போங்க ஐக்கனோ போ வா வா வந்து இரு அரே போ இது அரே சே புரந்த புரமாய் சரி சரிப்பட்டு வராது ஐயோ அதோ ஒரு நிமிஷம் பிரேக் எடுக்கணும் சின்ன பிரேக் சூடா போடு ஒரே குளிர் கண்ணே ரெண்டு காம்பு சூடா பிரேக் எடுக்கணும் இதெல்லாம் அப்படியே இரு சரி சரி சரிப்பட வராது கோனேஸ் நான் போ தான் போறேன் நான் சின்ன பிள்ளை ஆயோ இரு 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 தான் போய் இருமல்ல இரு இது என்ன தெரியா அப்ப கலக்கிறது ப்ரோ என்ன தெ கலக்கிறன்னு சொல்லுவா நான் நான் சொல்றேன் எனக்கு இப்ப எல்லாம் கிரகத்து போன் எல்லாம் போடுது எனக்கு வந்து இந்த டெலிபோன் அடிச்சு
அவங்களுக்கு சொன்னத அத தெரிஞ்சாவும் ஒரு காலத்துல கேட்டு சொல்லு நீ அக்கா அவர் சொல்றே நீங்க அடிச்சோன்னு சொல்லி நீங்க யாருக்கு அடிச்சீங்க அவரே எல்லா பிரச்சனையும் எங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொல்றவர் தானே அத மாதிரி நானும் எங்க ஃப்ரெண்ட் அவளுக்கு சொன்னேன் தான் யாருக்கு சொன்னா யார்தான் பிரளயம் எடுத்து வெறுக்க அண்டி வச்சதான் எனக்கு தெரியும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்ன்றத பிரிச்சு விடுறதுக்காக தான் இந்த வேலை செய்திருக்குது இது இது இதுல இதுல பெரிய போயிருக்கு இப்ப நான் கழிஞ்ச சந்தோஷமா இருக்கிற பண்டு யார் சொன்னது அதுதான் சொல்றா நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது ஆக்களுக்காரோ பிடிக்க இல்லையா அது யாரோ குளிச்சு போட்டுக்கணும் அப்ப எங்களை பிடிக்காத ஆக்களோட உபவே டெலிபோன் கதைக்கிறாண்டோ கண்ணீர் செத்து உள்ளதா ஆறு இருக்கு ஆறு இருக்குன்னு ஆறு இருக்குமா என்னோட கைக்க கூட கிடைக்கிறீங்க நான் முன்னாடி கேட்டேன் அவன் இல்ல சேர சொல்லி கேட்டேன் அதான் காரி சொன்ன நீங்களா வந்து கேட்டு சொல்லட்டா திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு விளங்கலையே இவருக்கு இந்த மூஞ்சிய பார்த்து கலக்க முடியாது இவருக்கு அண்ணே மகளும் மருமகனும் பேர பிள்ளைகள் வந்திருக்குது வந்திருக்கீங்களா அவ இப்ப பிள்ளைகளுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு வந்து கடைக்கு போய் நான் என்ன சொல்றேன் ஏய் கிறிஸ்மஸ் மரத்தண்டை வச்சிருக்கோம் டெகத்ரே அந்தியாதி அக்கா இப்போ எதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன கதை கதைக்கு அறிவ என்ன ஐயப்பன் விரதம் தந்தா இந்த கிறிஸ்மஸ் வாரம் ஓ அப்ப நான் ஒண்ணுமே செய்யறே இல்ல அண்ணே இந்த அந்த தாண்டா அத அத என்ன பாடலாம் படுத்து அங்க சோடி பரிந்து சோடி பாத்து கொளுவும் லைட் இது கூட படி வாக்குறப்ப அது கூட இது கூட கொண்டு இவர் வர எல்லாம் செய்யும் இதுக்கு இப்ப என்ன சொல்ல போற அரே இங்க வா இப்ப என்னண்டு கேட்டால் अयपंटा நீ ஏன் பைக் என்னதுக்கு அது சரி நீ ஏன் பைக் என்னது இங்க வா நாங்க ஆட் நாட்ல இருக்கோம் ஒரு பிரான்ஸ் நாட்ல இருக்க அது ஒரு கிறிஸ்டியன் நாடு அது கிறிஸ்டியன் நாடு கிறிஸ்டியன் நாடு சரியோ அப்ப இங்க வந்து இவ வந்து ஐயப்பன் மாலையே போட்டுறான் ஓ சரியோ அப்படிங்க இந்த வா நான் என்ன போட்டுறேன் சுருவம் போட்டுறேன் சரியோ அவ சைவத்துல இருந்தானே பேத்துல இருந்தானே அது எனக்கு பிரச்சனை இல்ல நான் வந்து ஒன்பதமும் சம்மதம் சரி நான் வந்து கிறிஸ்டியன் இதுக்கும் போவேன் சைவ கோயிலுக்கும் போவேன் பந்தசட்டியும் பிடிப்பேன் அவங்களோட முஸ்லீம் ஆக்களோட விரதமும் பிடிப்பேன் அவங்களோட எனக்கு வந்து மதம் என்ற பிரச்சனை இல்லை இங்க வந்தடா அப்ப நாங்க இங்க இருக்கிறோம் என்று சொன்னா எந்த புள்ள எல்லாம் சின்னனா இருக்கேக்க அதை பள்ளிக்கூடத்துல போய் படிக்கீங்க சரியோ சின்னலாம் படிக்கிற பாரு வேசா பள்ளிக்கூடம் படிக்கேங்க புள்ளையும் புள்ளையோட என்ன செய்யும் கதைக்கும் மூட விட்ட கிறிஸ்மஸ் வரம் வச்சதா என்ன கதவு பண்ணி தந்ததுன்னு சொன்னா அது புள்ளையோட வந்து என்ன செய்யும் அங்கராக்கி அது மட்டும் இல்ல என்னன்னு கேட்டா அப்ப நாங்கள் இந்த நாட்டில் இடாப்ப வேலை செய்ய ரெண்டு முதலாளி என்ன செய்வான் பெரிய போத்துல ஒண்ணு தருவான் இல்லைன்னா சுப்ரா பட்டிய தருவான் நான் தருவான் தருவேன் நாங்களும் என்ன செய்வோம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று கொடுப்போம் கொள்ளுவோம் இது இந்த நாட்டின் நாட்டோட சேர்ந்து இருக்கிற கலாச்சாரத்தை இது சம்பிரதாயம் தான் அப்போ அதை வந்து அவ வந்து நான் சொல்ல மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நானும் வந்து மாட்டேன்னு சொன்னால் இது என்ன கதை இல்லாட்டி செய்யப்படுறது அப்படி இல்லை இப்போ நாங்கள் இல்லாட்டதும் எங்களை எங்களை தேவையில் வந்து கொஞ்சம் 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 இருக்குமாடாப்பா எங்களை விருப்பங்கள் ஒன்று ஒன்று இருக்கு அப்போ அது வேணாமல் செய்ய தான் பண்ணும் நான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்ன நடப்ப காட்டு மாதாவில் பனிஷ் கொடுக்குறேன் புதுசா வாரோட தூக்கி தலையில வச்சு கொண்டாடி கொண்டு நிக்கிறோம் இது புள்ளையண்டி கலாச்சாரங்களுக்கும் நாங்க கொண்டு போகத்தான் போனோம் இந்த நாட்டின் கலாச்சாரத்துடன் ஒத்துத்தான் போகணும் எனக்கும் விளங்கையில் உண்டும் அக்கா
இந்த ஆக்னியை தாங்குற நேரம் அந்த மரத்தார வச்சுட்டு அந்த லைட்டார கிளிப்ல கொடுத்துட்டேங்கன்னா லைட் எரிஞ்சு இருக்கா ஒரு சொல்லியும் வந்திருக்கா இந்த வீட்டுல அவையவ தந்தன் வேலையை செய்யறதுக்கு ஒற்று பிரச்சனையுமே இல்லை இங்கே அவ தான் நினைச்சதை செய்யறவன் நான் விரதம் ஐயப்பன் விரதம் அது ஒரு புனிதமான விரதம் என்ன அப்ப நான் ஒன்றுமே செய்யறல அவருக்கே தெரியும் இது என்னவோ இப்ப வந்து இந்த மணியன் குளர் வழியில நிக்குது அந்த முஸ்லிமாக்கள் ரம்லான் வரும் அதுக்கு கூடி தான் விரதம் பிடிக்கணும்டா விரதம் பிடிச்சா 5 கிலோ 10 கிலோ கிட்ட குறைவேன்னு சொல்லி முட்டிய 3 மணி கொழும்பி மடமளமளண்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டு அந்த புகர் முழுக்கும் ஒன்றுமே சாப்பிடாது जनवरी उल அங்க போட் ஏறி என்ன செய்த வரை என்ன ஆறற பாப்பு தேவை அவங்க பரிவே பரடலா சொன்னதுல எனக்கு தெரியும் தம்பி
எல்லாம் இங்க நடக்கட்டும். இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அது சரி, என்னதுக்கு இப்போ 31 வரைக்கும் எனக்கு டேட் தரேன்? அது விரதம் முடியுது 31ஆம் தேதி மட்டும் சரி, வேற முடிஞ்சிரு விரதம். அதுக்கு பிரமாணம் உனக்கு சங்கு தான் சொல்றா. இருந்து வச்சிருவ போகும் இந்த சங்கு எல்லாத்தையும் நாங்க பாத்துறாங்க சரியோ. நான் உதுறதா உப உதுற சங்கம் ஒன்றா காரணி இருந்த நம்பரில் அதுக்கு சரியோ. உனக்கு நல்ல காலம் கொரோனா இல்லைனு சொல்லி விட்டுட்டாங்க. அது வீட்டுல ஒழுங்கா குழப்பம் பண்ணி இருக்கா சரியோ? எனக்கு ஜம்பு தான் கண்ட தெரியாது. நல்ல விஷயம் இருக்க மாதிரி யோசிச்சு சரி எல்லா விஷயத்தையும் விவாதிக்கணும். ஹலோ ஓமம், ஓமம் நீங்கள் அனுப்பின குறிப்பும் போட்டவும் பார்த்துட்டேன். ஓகே, ஆனால் ஒரு ஒரு இந்த டிசம்பர் 31 வரைக்கும் எனக்கு ஒரு டைம் தருவீங்களோ ஓமம்? ஓம்பில்லை நான் வந்து என்னென்று கேட்டால் இப்போ இதை பற்றி என்னை இது யோசிச்சு கொண்டிருக்கிறேன். டிசம்பர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நிஷ்கரா ஓகே, எனக்கு இப்போ டைம் இல்லை, என்ன இது இருக்குது. ஓகே நான் அப்புறம் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே அவங்களை அங்கேருந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது இதே மாதிரி விட்டு மனுஷோட கரெக்டான இந்த அனுபவம் இப்போ கழிச்ச மாதிரி இவ்வளோ பக்குவமாக கழிச்சு சொல்லுவாங்க. இது சத்தம் மூச்சு குடிபடி வராம வாட்டிவா அன்பா கரைக்கிறேன் சரியோ? இது கேட்டுனே நடக்கல ஆகும். நானும் வந்து கொத்துழைச்சு சொல்லி என்ன அடிப்பான் எனக்கு வந்து பேச்சு விடும் சரியோ? நீ என்னன்னு யோசிச்சு முடிவெடு 31ஆம் தேதிக்குள்ள நான் பொறுத்து வரேன் சரியோ? எனக்கு தெரியாது உங்களோட பிரிப்பு கவனாயிரு அவ்வளோ. சவா 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 பாய்ஞ்சா சரி என்ன விட்டு போயிட்டு வரேன். ஓ எந்த அப்படித்தானே எந்த நேரம் கீரியும் பாம்பும் மாதிரி தானே மாதிரி காக்கள் நாம் தான் நான் வீட்டில் எவ்வளோ கவரமாக இருக்க முடியும். நான் போய்த்தான் நான் சமாதானப்படுத்தி தானே நாம போனால் வெந்தலாம் இப்படிலாம் அந்த எல்லாம் தெரியும் தானே அப்படியே பக்குவம் எடுத்து சொல்லியிருக்கேன். ஓ அது இது ஒவ்வொரு நாளும் இப்படி என்னன்றாப்பா ஒவ்வொரு நாளும் சண்டை என்னண்டு ஒரு மாதத்துக்கு இருக்கலாம் சி நான் ரெண்டா இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் சி ஓமடா ஓமடா நான் தான் நான் அவன் அண்டைக்கு மோளத்தின் மற்ற அவன் சாந்தன் எல்லாம் அண்டைக்கு தீர்த்து வச்சது தானே குடும்ப பிரச்சனை என்ன கூப்பிடுறாங்களே நான் பெரிய மனுஷன்ட்டு. ஆனால் நான் தான் போனால் அப்படியே எல்லாம் பக்குவாக எல்லாம் சொல்லி கிள்ளி அவைக்கு ஓ ஹலோ ஓ ஹலோ சொல்கிறா பாய் ஹலோ ஓ என்ன வீட்டு ஏய் இங்கே நான் உன்னொரு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன் இந்த வரைக்கும் இப்போ இப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் உன்னொரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் கேட்டால் நீ வீட்டுல நாங்களும் மனசையும் நடந்த பிரச்சனை அவ்வளவு தேவைப்படாப்பா நீ என்ன செய்யிருக்கிற உள்ள போய் நாட்டுக்காரர் எல்லாருக்கும் சொல்லி இங்க எனக்கு டெலிபோன் வருது என்ன இது என்ன பழக்க வழக்கங்கடா இப்படியே நீங்க பழகிறது ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வர்றது இயற்கையா அந்த பிரச்சனை நீங்க தீர்க்க போனா நீங்க பிரச்சனை தீர்க்க இடத்துல அந்த பிரச்சனையை மறந்து போட்டு போறவன் தான் மனுஷன் அதை விட்டுட்டு அங்கே குடும்பத்துக்கு அங்க பிரச்சனையா அவருக்கு டெலிபோன் வந்தது போட்டோ வந்தது இதெல்லாம் ஒரு தேவையாடாப்பா நீங்க பெருமைப்படுத்த
பேசாம தேது போட்டாம நான் போடுவாங்க நானும் போன அப்ப அவங்க பிரச்சனை போய் சொல்லாதே கூட.